அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூடாயில் பொறுத்தளவுக்கு 5140 மேலே ஒரு பை சான்ஸு சொல்லியிருந்தோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 365 மேலே ஒரு பை சான்ஸு. ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம இன்னும் என்ட்ரி எடுக்கலை. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடலாம். அதே குரூடாயில் பொறுத்தளவுக்கு 5140 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 190, அதுக்கடுத்து 240, 290 இதுதான் டார்கெட். கிட்டத்தட்ட 150 வரைக்கும் டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் வித் ஸ்டாப் லாஸோட. ஏன்னா இன்வென்ட்ரி டயத்தில் மிகப்பெரிய அளவில் மூமெண்ட் இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இன்றைக்கி ஒரு 150 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில், குரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணலாம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா ட்ரெண்டு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை சார், இன்றைக்கி வந்து ஒரு 50 போகுதுன்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 ஸ்ட்ராட்டஜி. 15 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோட ஹை வந்து 5140, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, ஏடிஎக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 20 வந்துருச்சு, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறிடுச்சான்னா சூப்பர் ட்ரெண்டும் இன்னும் க்ரீனாக மாறல. இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். 5132 ட்ரேட் ஆகுது. இப்போ போய் வந்து 5140 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸு 5120 ஸ்டாப் லாஸை வைங்க. 20 தான் ஸ்டாப் லாஸ். லாஸ் ஆச்சுன்னா 2000, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 10,000 15,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதே டயத்தில் இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்போ எனக்கு சார் ஒரு 3000 to 5000 வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் டார்கெட் தேவையில்லை. இல்லை சார், நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன்னா நீங்கள் வந்து ஒரு 100 வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னா கண்டிஷன்ஸு இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது, சரிங்களா? இப்போ சூப்பர் ட்ரெண்ட் க்ரீன் ஆனதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். 5140 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள், கம்பல்சரி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம பார்க்கலாம். டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் க்ரீன், ஏடிஎக்ஸு எக்ஸ்ட்ரனரி பை சான்ஸ், 100% பை சான்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்னா 15 ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 365 மேலே ஒரு பை சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே டயத்தில் இன்றைக்கி மோஸ்ட்லி கொஞ்சம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தோம் 341 மேலே ஒரு பை சான்ஸ் அப்படிங்கிறது. 341 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வீடியோவில் 344 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம 355-360 டார்கெட் சொல்லியிருந்தோம். அது வந்து நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியல, ஏன்னா சடனாக பிரேக் அவுட் ஆகி நேற்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 வரைக்கும் ரெக்கவர் ஆகிடுச்சு. 370 நம்மளோட இந்த மந்தோட டார்கெட் இஸ் அச்சீவ். இதுக்கு மேலே ஹையில் போயிட்டு நம்ம பை பண்ணுறதுல சின்ன சின்ன ரிஸ்க் இருக்குது. அதனால் டோட்டலி இன்றைக்கி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. இன்னும் ஒரு 10 போனால் கூட போயிட்டு போகுது, தப்பு இல்லை. பட் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை சார், நான் கண்டிப்பாக நான் நேச்சுரல் கேஸ் மட்டும்தான் பண்ணுவேன்னா 3 சூப்பர் ட்ரெண்ட் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் வித் ஸ்டாப் லாஸோட, சரிங்களா? இன்றைக்கி வந்து 365 மேலே பை சொல்லியிருந்தோம், ஸ்டாப் லாஸு 3 சூப்பர் ட்ரெண்ட், நீங்கள் வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணிக்கலாம். என்னோடய கண்டிஷன் பிரகாரம் குரூடாயில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது. குரூடாயிலுக்கான மார்ஜின்ஸ் அதிகம்ன்றனால கொஞ்சம் மோஸ்ட்லி நிறைய பேர் நண்பர்கள் அவாய்ட் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறது, சம் மார்ஜின் வந்து ஃபுல் மார்ஜின் இருந்தால் தான் பண்ண முடியுது. கொஞ்சம் கேர் எடுத்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், அதை தான் நம்ம மீண்டும் சொல்கிறது. அப்போ குரூடாயிலும் சரி நேச்சுரல் கேஸும் சரி வாய்ப்புகள் ஒரு பை சான்ஸுக்கு தான் நுழைஞ்சு செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லை, இன்வென்ட்ரியோட நியூஸை பொறுத்து இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ட்ரேடிங் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். காரணம் என்னென்னா டெய்லியில் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 15 நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணால் இண்டிகேட்டர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ட் வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம பை பண்ணலாமா, ஏன்னா ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குறைஞ்சிரும். அப்போ என்ட்ரி எடுக்கலாம் வேணாமாங்கிறது நமக்கு வந்து 100% கிடைச்சா, வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஏன்னா நம்ம பண்ணோம்னா அது ப்ரீமியம் குறைஞ்சி நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வாட்ச். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ட்ரேடிங் பண்ணலை. ஸ்டில் இப்போ வரைக்குமே நம்ம தெளிவாக சொல்கிறோம்,
குடாயில் மிஸ் பண்ணிடாதீங்க, நேச்சுரல் கேஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாய்ப்புகள் பைக்கு தான் வாய்ப்புகள். இதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டு நாளாக இறங்கியிருந்தது. இப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லியில் நம்ம பார்க்கலாம். இப்போ டெய்லியில் என்ன இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ். பட் ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுதா, ஏடிஎக்ஸ்ன்னு சப்போர்ட் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா, எடுக்க முடியாது, ஜஸ்ட் வாட்ச். இப்போ எதுக்கு கீழே சார் செல் ஆகுமா, ஒருவேளை 46 ஒரு 800 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 1000 பாயிண்ட் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும், நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது கோல்டை பொறுத்தளவுக்கு. இதே மாதிரி தான் சில்வருமே, சரிங்களா. ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்குமே ஒன்று தான், அது கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் குடாயில் நேச்சுரல் கேஸு இல்லை பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் சூப்பர் டென்னுக்குறீன்னு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப் ட்ரெண்டில் நம்ம பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செல் ட்ரெண்டில் செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நம்ம அப் ட்ரெண்டில் போயிட்டு செல்லுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இல்லை டவுன் ட்ரெண்டில் பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது தான் நம்ம லாஸுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக அமைஞ்சிருது. இப்போ ஒரு நாள் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம அடுத்த நாள் என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறோம், ஆனால் மார்க்கெட்டு மீண்டும் ஏறுது, சரிங்களா. காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 3 இண்டிகேட்டர். வாய்ப்புகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% அப் ட்ரெண்ட்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மந்த் ஸ்டார்டிங்லேருந்து 325லேருந்தே நம்ம அப் ட்ரெண்டு தான் நம்ம சொல்கிறோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு வாய்ப்புகளே கொடுக்கல, சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம பண்ணணும், டெக்னிக்கலாக கற்றுக்குங்க அப்படிங்கிறத நம்ம மீண்டும் நம்ம சொல்கிறது. 1 மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் எதிர்பார்க்கலாம். மீண்டும் மட்டும் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.